தேவேந்திர குல மக்கள் அமைப்பின் தலைவரை கைது செய்ததை கண்டித்து விரைவில் ஆர்ப்பாட்டம். திருச்சியில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பேட்டி. தேவேந்திரகுல மக்கள் இயக்கம் அமைப்பின் மாநில தலைவரும் நிறுவருமான குமுளி ராஜ்குமார் என்பவரை பரமக்குடியிலிருந்து திருச்சி காவல்துறையினர் இன்று மதியம் விசாரணைக்காக அழைத்து வந்ததாகவும், தற்போது வரை அவரை பற்றி எந்த தகவலும் குடும்பத்தினருக்கும் அந்த கூட்டமைப்பினை சேர்ந்தவர்களுக்கும் தெரிவிக்கவில்லை என கூறி, திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். இதனால் திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பரபரப்பாக காணப்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் உக்கிரபாண்டியன், காவல்துறையினர் தொடர்ந்து பொய் வழக்கு போடுகின்றனர், இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவோம், இல்லையென்றால் திருச்சி அல்லது பரமக்குடியில் 29ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளோம். மேலும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட தலைவரை எங்கு வைத்துள்ளார்கள் என்ற விவரத்தை சொல்ல மறுத்து பொய்யான தகவலை கொடுத்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். தேவேந்திரகுல மக்கள் இயக்கம் நிறுவன தலைவர் மாவீரன் குமுளி ராஜ்குமார் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கே நிறைய பொறுப்பாளர்கள் அனைவருமே இங்கே எஸ்பிஎஸ்க்கு வந்திருக்கோம். என்ன காரணத்துக்குனா, ஒரு சமுதாயத்துக்கான ஒரு மாவீரன், ஒரு சமுதாயத்துக்காகவே வாழக்கூடிய ஒருத்தர். இந்த வருஷம் மட்டும் ஒரு 37 இன்ஜினியருக்கு ஃப்ரீயாக விசிட் கொடுத்து எல்லாமே எஜுகேஷன் லைனில் போயிட்டுருக்க இந்த காலகட்டத்தில் காவல்துறை வந்து ஒரு பொய்யான வழக்குகளை போட்டு அடக்குமுறை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நேரம் இந்த சூழ்நிலை இருக்கும்போது எங்களோட சமுதாய தலைவர் வந்து எப்போயுமே இப்பொழுதுக்கு விட்டு தர முடியாது. இது நாளடைவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்தலாம்னு இருக்கோம். இல்லைன்னா திருச்சியிலையோ பரமக்குடியிலையோ மிகப்பெரிய அளவில் 30-29 மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீர்வோம். எங்கள் சமுதாய தலைவர் வந்து பொழுதுக்கும் வழக்கில் பொய்யான வழக்கில் போட்டுக்கிட்டேமோ ஒரு சமுதாய பணியை செய்யவிடாமல் இந்த காவல்துறை அடிக்கடி அடக்குமுறை பண்ணிகிட்டே இருக்குது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றக்காக இங்கே பொறுப்பாளர் அனைவருமே தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பொறுப்பாளருமே இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பரமக்குடியில் வந்து எதுவுமே எந்த ஒரு தவறுமே செய்யலை, எங்கள் தலைவர் எந்த ஒரு தவறுமே செய்யலை, நல்வழியில் தான் இருந்திருக்காரு. எதுவுமே கேட்காம ஒரு ஒரு தலைவர் வந்து எந்த ஒரு இதுவுமே பதிவு பண்ணாமல் அவங்க வாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கே இருக்குது என்னன்னு சொல்லவே இல்லை, இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ அங்கே இன்னொரு இப்போ கூட ஒரு சேஷன் சொன்னாங்க, அங்கேயும் ஆள் இல்லை, வேறு சேஷனில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து பொய்யான ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ காவல்துறை வந்து. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. இதனால் எங்கள் பொறுப்பாளர் அனைவரும் சேர்ந்து நாளைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணுன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயுதம் அந்த அளவுக்கு நாங்கள் இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. சமுதாய பண்ணி கட்சி பண்ணி மட்டும் செய்கிறதுக்கு தான் இந்த அளவுக்குலாம் இருக்காங்க. அந்தமாரி ஒரு ஆயுதத்தெல்லாம் வந்து இந்த இயந்திரக்கு வழி இல்லை. திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் உத்தரபாண்டியன். தேவேந்திர